ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல். இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம குக்கர் வச்சுருக்கோம். வச்சுட்டு இதில் வந்து நம்ம வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இதில் வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், சீரகத்தூள் கால் டீஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு 3 பிஞ்ச் சேர்த்துட்டு, பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணதை நம்ம சேர்த்துக்கலாம், 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம், 4 தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதெல்லாம் இப்போது தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அந்த வெங்காயத்துக்கு தக்காளிக்கு மேலே இருக்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு 2 விசில் விடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இது ஒரு பக்கம் நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேன் வச்சுருக்கோம். வச்சுட்டு இதில் வந்து ஆயில், 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதில் வரமிளகாய் 4 போட்டுக்கலாம். 4 போட்டுட்டு சின்ன வெங்காயம் நம்ம உரிச்சு வச்சுருக்கோம், அது ஒரு 25 சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிடும் போது. இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அப்போ நம்ம குக்கரில் வச்சோம்ல அந்த தக்காளி வெங்காயம் பாருங்கள், அது நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அதை மசிச்சு விட்டுக்கலாம். அப்படியே அந்த தண்ணியை எடுத்துட்டு நம்ம மசிக்கலாம், அப்படியே கூட மசிக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. மசிச்சுட்டு அந்த இதை வந்து அந்த மிக்ஸை வந்து நம்ம இந்த வெங்காயம் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு, இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விடுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், இது கூட நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். அதில் தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலக்கிக்கலாம். அந்த கட்டிப்படாமல் இருக்கணும். அது நல்லா கலக்கிட்டு பாருங்கள், இப்போ நம்ம அந்த கொதிச்சிட்ருக்க அந்த நம்ம இட்லி சாம்பார் கூட நம்ம இதை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப கெட்டியாயிரும், அதனால நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. வச்சுட்டு இப்போ நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு உப்பு நம்ம பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சா போதும். அந்த கடலை மாவு வேகணும், அதனால அதுக்கு மட்டும் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ அந்த கடலை அந்த மூடி போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை நம்ம தூவிக்கலாம். அவ்வளோதாங்க இட்லி சாம்பார். குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போதும் இது நமக்கு இந்த சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு. இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தேங்காயில் அது நம்ம தேங்காயில் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். இது ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்டவ்வில் நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு இந்த சாம்பாரை 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இது தோசை இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.